ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இணையத்தின் வாயிலாக நற்செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய தூய ஆவிக்காக காத்திருக்கிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் உம்முடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்களாக உருவாக்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழவும், எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளவும் இந்த ஆராதனை எங்களுக்கு பயனுள்ள நேரமாக அனுபவமாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனையிலே உதவி செய்கிற மக்களை ஆசீர்வதியும். எங்களுடைய பாடகர் குழுவினர், எங்களுடைய ஆர்கனிஸ்ட், எங்களுடைய செக்ஸ்டன் மற்றும் எங்களுடைய ஆடியோ விஷுவல் காரியங்களிலே உதவி செய்கிற எங்களுடைய வாலிப பிள்ளைகள், குறிப்பாக இந்த நாளிலே எங்களுடைய விபிஎஸ் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம். நீர் எங்களையும் இந்த ஆலய ஆராதனையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தியான நேரத்தையும் எங்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய தூயாவின் துணையோடு உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இவற்றை பயன்படுத்தவும் நீர் எங்களுக்கு உம்முடைய அருளையும் ஆசியையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் இந்த நேரத்தையும் ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையால் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பெந்தகோஸ்தே திருநாள் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியின் திருநாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஈஸ்டருக்கு பிறகு வருகிற ஆறாம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஈஸ்டருக்கும் பெந்தகோஸ்தே திருநாளுக்கு இடையில ஒரு முக்கியமான பண்டிகை வருமே. வருஷம் வருஷம் கொண்டாட்டம் தானே, வார நாளையில வர்றதுனால நாம அதை மறந்தே போயிட்டோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் பாடத்தை இன்னைக்கு கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த 40வது நாளிலே சீடர்கள் ஒன்றாக கூடியிருந்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அதை வந்து என்ன பண்டிகைன்னு நாம சொல்றோம், பரத்துக்கு ஏறின திருநாள். ஆங்கிலத்தில் த டே ஆஃப் அசன்ஷன், கடவுள் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்ட திருநாளை தான் நம்ம அசன்ஷன்.
ஸோ நீங்கள் வந்து ஈஸ்டர் சீசனில் இருக்கும்போது பல முக்கியமான நாட்களை நினைவில் கொள்ள வேண்டும். ஈஸ்டர் தினம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்ட திருநாள், உயிர்த்தெழுந்த திருநாள். அதற்கு பிறகு 40 நாட்கள் அவருடைய சீடர்களோடு அவர் காட்சி கொடுத்தார், உரையாடினார், அவர்களுக்கு பல்வேறு பணிகளை கொடுத்தார். தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு காட்டினார், அவர்களோடு உரையாடினார், பேசினார், தொட்டு பார்க்க சொன்னார், அவங்க என்ன வேலை செய்யணும் எல்லாவற்றையும் சொன்னார். 40ஆம் நாளிலே அவர்கள் எல்லோரும் கூடி வந்திருக்கிற நேரத்திலே, அவர்கள் பார்த்து கொண்டிருக்க நேரத்திலே பிதாவினாலே அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பொதுவா ஒரு கதை சொன்னோம்னா ஒரு நல்ல எண்டிங் இல்லையா, ஒரு குளோரியஸ் எண்டிங். சரி, அப்படியே பிரகாசமா ஆண்டவர் போயிட்டார். அப்புறம் என்ன, எல்லாரும் போங்கப்பா, போய் அவங்க வேலையை பாருங்கப்பா. அவர் வந்தாரு, வேலையை சொன்னாரு, செஞ்சோம், எல்லாம் முடிச்சு அவரு போயிட்டாரு, நம்ம போயிரும் அந்த மாதிரி நினைச்ச சீடர்கள் இருந்தார். ஆனால் வேதம் நமக்கு கற்று தருகிறதும், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே கற்றுக் கொடுத்ததும், நீங்கள் தூய ஆவியருக்காக காத்திருங்கள். Wait upon the Holy Spirit. எலும்போடும் சதையோடும் மாமிசமாக மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்து பணியாற்றி மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுள் இப்பொழுது தூய ஆவியராக தன்னை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். Wait for the coming of the Holy Spirit. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலை என்னங்க அப்படின்னா, சரி, இந்த 40ஆவது நாள் என்னைக்கு, வியாழக்கிழமை 9ஆம் தேதி, 40th day ஆஃப்டர் ரிசரக்ஷன். கடவுள் பரத்துக்கு ஏறின திருநாளை நாம் கொண்டாடி இருக்கணும். ஆனால் நம்மளுடைய கேலண்டரில் சின்ன ஆலயங்களிலே அதை கொண்டாடுவதில்லை, பெரிய ஆலயங்களிலே அதை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே அது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக அநேக பாப்புலரான சர்ச்சஸில் அதை கொண்டாடுறாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே திருநாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதனாலே நாம் அதை சிறப்பாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறோம், அதை அனுசரிக்கிறோம். அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அப்படின் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன வேலை? Waiting upon the coming of the Spirit. ஆவியானவர் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிற வேலையை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். சரி, காத்து கொண்டிருத்தல் என்றால் என்ன? நம்ம வீட்டுக்கு ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு விருந்தாளி வரப்போறார் அப்படின்னு சொன்னா நாம எப்படி காத்துக்கிட்டு இருப்போம்? என்னெல்லாம் செய்ய முடியுமோ இல்லையா, வீட்டை சுத்தப்படுத்தி துணிகளை எல்லாம் துவைத்து எல்லாவற்றையும் பலங்கரித்து வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு இருக்கக்கூடாத பொருள்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு, ஒரு சாதாரண ஒரு சிறந்த விருந்தாளி வருகிறார் என்று சொன்னாலே நாம வந்து வீட்டை சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். இப்பொழுது தூய ஆவியர் வருகிறார் என்று சொன்னால் ரெண்டு காரியம் நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு. ஒன்று, இந்த தூய ஆவியரை பற்றிய ஒரு சில அடிப்படையான கருத்துக்களை புரிந்து கொள்ள போகிறோம். இரண்டாவது, அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தூய ஆவியருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகும். இன்னைக்கு VBS ஃபங்க்ஷன்லாம் இருக்கு, அதனால நீண்ட அருளுரை ஆற்ற முடியாது. 9:07 9:30 நான் முடிக்க ட்ரைப்பட்டேன். பழைய பாட்டு காலத்தில் ஆவியர் கடவுள் ஆவியாயிருக்கிறார் என்கிற சிந்தை பல இடங்களிலே, முக்கியமான இடங்களிலே சொல்லப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. அதிக 1ஆம் அதிகாரமே எப்படி ஆரம்பிக்குது? ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். So even before the creation of this world, before God manifested himself as God of creation, we see the presence of the Spirit of God. கடவுள் ஆவியாயிருக்கிறார் என்கிற சிந்தை அங்கே காணப்படுகிறது.
சரி, கடவுள் மட்டும்தான் ஆவியாக இருக்கிறாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை, மனிதனுடைய சிருஷ்டிப்பில் கடவுள் தன்னுடைய ஆவியை மனிதனுக்கு தருகிறார். மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். சொல்றது சரிதானா? ஏதாவது தப்பா சொல்றானா? எல்லாரும் கிர்ன்னு பாக்குறாங்க பாட்டி. கரெக்டான வசனம் தான் சொல்றேன் இல்லையா? இந்த கீழே குடிஞ்சு பார்க்காம ஒரு பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, இந்த கண்ணாடி போட்டா நீங்கெல்லாம் தெரிய மாட்டேன்றீங்க. இந்த கண்ணாடி போடாம பார்த்தா தெளிவா இருக்கு. இந்த கண்ணாடியை போட்டாதான் கீழே இருக்கிறது படிக்க முடியுது. என்ன செய்யறது எனக்கு தெரியல. அதனால உங்களை பார்த்து பேசும்போது கண்ணாடி போடாம இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால மனப்பாடமா வசனங்களை சொல்றேன். மனப்பாடமா தெரியாத வசனத்தெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், கண்ணாடியை போட்டுட்டு கீழே குடிஞ்சு படிக்க போறேன். பொறுத்து கொடு. சரி, கடவுள் ஆவியா இருக்கிறார். தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு தன்னுடைய ஆவியை தருகிறார். இதில் சிறப்பாக கடவுளுடைய ஆவி மூலமாக சிறந்த காரியங்களை செய்த மனிதர்களை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள், மோசே, தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாரும் கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொண்டதனாலே அவர்கள் வல்லமையான வரலாற்று சிறப்பு மிகுந்த காரியங்களை செய்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னாலும் தூய ஆவியருடைய வல்லமையினாலே அல்லது ஆவியாயிருக்கிற கடவுளுடைய வல்லமையினாலே, அதை இந்த கொஞ்சம் வேற வார்த்தையில சொல்லணும்னா, கர்த்தருடைய ஆவியினாலே நடைபெற்ற செயல்கள் நிறைய நமக்கு பைபிள்ல சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் வரிசையாக சொல்ல எனக்கு ஆசைதான், ஆனால் ஒன்று இரண்டு வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 1:15 வசனத்துல யோவான் பிறப்பை பற்றி சொல்லுகிற பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 1:15, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். சோ யோவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர். லூக்கா 2:16 மரியாள் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இயேசுவை சுமந்தார், பெற்றெடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா 3:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் லூக்கா 3:16. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு இங்கே அனுஷ்டானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். முழுவதுமாக காஸ்பல்ஸ் நற்செய்தி பகுதிகளிலே இயேசுவருடைய சீடர்கள் செய்த வல்லமையான காரியங்கள், இயேசு செய்த அற்புதங்கள் அனைத்துமே தூய ஆவியின் வல்லமையால் நடைபெற்ற காரியங்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக இயேசு கிறிஸ்து இறுதியிலே தம்முடைய இந்த உலக பயணத்தை முடித்து ஊழியத்தின் சாவியை நம்முடைய சீடர்களின் முன்னோடிகளிடத்திலே கொடுத்து சொல்லும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுவதிலும் தூய ஆவியருடைய பங்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அப்போஸ்தலர் 1 நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லப்படுகிற அந்த வார்த்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 1:4, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சோ அதனாலதான் நாம இன்னைக்கு வி ஆர் வெயிட்டிங் அப்பான் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பிகாஸ் அட் த டைம் ஆஃப் அசென்ஷன், 40th நாள்
கடவுள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன், எனவே நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதியிலே அநேக காரியங்கள் நமக்கு, குறிப்பாக திருச்சபை உருவான வரலாறு, திருச்சபையை உருவாக்கிய அப்போஸ்தலர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியினுடைய வல்லமையையும் செயல்பாடுகளையும் நாம் பார்க்கலாம். கடவுள் தூய ஆவியாக செயல்பட்டு உந்துதலையும் சக்தியையும் தைரியத்தையும் தரவில்லை என்றால் இன்றைக்கு உலகத்திலே திருச்சபை இல்லை என்று தெளிவாக சொல்லலாம். ஆனால் திருச்சபை மக்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் யார், அவர்களை எப்படி அடையாளம் காட்டலாம் என்று சொல்லும் பொழுது நமக்கு பைபிளில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆவியின் கனிகளை பற்றி கலாத்தியர் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆவியினுடைய செயல்பாடுகளை குறித்து ரோமர் 12 நமக்கு கற்றுத்தருகிறது. ஆவியினுடைய வரங்களை குறித்து 1 Corinthians 12:13-14 நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு ஆசை தான் இதெல்லாம் வரிசையாக சொல்லி ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நம்ம இன்னைக்கு விபிஎஸ் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கணும், அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? ஆவியின் கடிகள் உங்களுக்கு தெரியாதா? ஆவியின் வரங்கள் உங்களுக்கு தெரியாதா? ஆவியின் வழி நடத்துதல் உங்களுக்கு தெரிஞ்சது? ஆனால் நான் ஒரே ஒரு பகுதியை மட்டும் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போயிட்டேன்னா அது வந்து அது குறையாக போய்விடும். சரி, இதுக்கெல்லாம் முன்னோடி என்ன? வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் ஐடென்டிஃபைங் த ஸ்பிரிட் அண்ட் த ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியருடைய செயல்பாடுகள், வரங்கள், கடிகள், கடவுளை விசுவாசிக்கிற இயேசுவின் அடியவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய குணநலன்கள், ஆவியினால் நமக்கு தரப்படுகிற அற்புதமான செயல்பாடுகள் என்ன, இதற்கு ஆதாரம் என்ன, ஆரம்பம் என்ன? நான் நினைக்கிறேன் அநேகமா பெருவாரியா நமக்கு இது தெரியாது. ஏசாயா தீர்க்கதரிசன நூல் 11:2 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 11:2 அங்கதான் வந்து இந்த கடவுளுடைய ஆவியினாலே கொடுக்கப்படுகிற குணநலன்கள் மனிதருக்கு என்ன? உங்களுக்கு தெரியும் ஏசாயா 11 தான் வரப்போகிற மேசியாவை பற்றி சொல்லுகிற ஒரு வசனம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் அப்படி ஆரம்பிச்சு 2 பாருங்க. எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஸோ கடவுளுடைய ஆவி ஒருவரிடத்திலே தங்கி இருக்கிறது, அல்லது கடவுள் ஒரு காரியத்துக்காக ஒருவரை இந்த உலகத்திலே அனுப்புகிறார் என்று சொன்னால், கடவுள் நமக்கு ஆவியின் பலத்தை, வல்லமையை தருகிறார். அப்படி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறவரிடத்திலே காணப்படுகிற குணம் என்ன? ஞானம். ஞானம்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? விஸ்டம். அடுத்தது உணர்வு. உணர்வு என்பதற்கு ஆங்கிலத்திலே அண்டர்ஸ்டாண்டிங். ஆலோசனை, கவுன்சில், ஆலோசனை சொல்லுகிற குணம், கவுன்சிலிங், கவுன்சிலர் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பலன், ஸ்ட்ரெங்க், காரியங்களை செய்வதற்கான வல்லமை, பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அறிவு, அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பையும், அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கிற முன்னேறுகிற சிந்தையும் நமக்கு தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மக்களிடத்திலே காணப்படும். ஒரு சிம்பிளா சொல்லலாம், நீங்களும் நானும் தூய ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறோமா, பலனை பெற்றிருக்கிறோமாண்டா, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும். நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குண நலன்கள் உங்களிடத்துல இருக்கும், இல்லாம இருக்கா? கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்துல உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், உணர்வை கொடுப்பார், ஆலோசனையை கொடுப்பார்,
பலனை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பார். இல்லை, பிரச்சனை என்னன்னா சில சமயம் வி டோன்ட் ரிசீவ் இட், வி ரிஜெக்ட் இட். கடவுள் நமக்கு ஞானத்தை தரும் பொழுது தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற சிந்தை நமக்கிட்ட உண்டு. கடவுள் சில சமயம் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் போது புரிந்து கொள்ள மறுக்கிற மனப்பான்மை நம்மிடத்துல உண்டு. கடவுள் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இதுல வந்து முக்கியமானது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆலோசனை கவுன்சல் அப்படின்னு சொல்லும் போது கடவுளே நேரடியாக நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நேரமும் உண்டு, மற்றவர்கள் மூலமாக ஆலோசனை சொல்லுகிற நேரமும் உண்டு. இன்னைக்கு வேகமா சமுதாயத்துல மாறி வருகிற சூழ்நிலையில யாருடைய ஆலோசனையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற சிந்தை பெருகி வருகிறதுன்றத பார்ப்போம். சில சமயம் பெற்றோருடைய ஆலோசனை, ஆசிரியர்களுடைய ஆலோசனை, மேலதிகாரிகளுடைய ஆலோசனையை நாம் புறக்கணிக்கும் பொழுது நாம் கடவுளுடைய ஆவியின் ஆலோசனையையும் புறக்கணிக்கிறோம்ன்றத சில சமயம் நாம மறந்துட போவோம். மறந்துடாதி பலன், நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்வதற்கு உள்ள பலனை கர்த்தராகிய ஆவி, கர்த்தருடைய ஆவி நமக்கு தருகிறது. அறிவு, அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு விளங்க. நான் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அப்போ ஒரு குவாலிஃபைடு எலக்ட்ரீஷியன்கிட்ட போய் இந்த ஹவுஸ் ஒயரிங்லாம் எப்படி செய்யறதுன்னு படிச்சுக்கிட்டேன். அவர் வந்து ஃபேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்ன, எர்த்துனா என்ன, ஒரு சுவிட்ச் போர்டில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், சுவிட்ச் போர்டிலிருந்து ஃபேனுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், எர்த்து இருக்கானு எப்படி செக் பண்ணணும், ஒரு மின்சார சாதனம் இயங்குவதிலே உள்ள அடிப்படையான சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தார். படிச்சுக்கிட்டேன். நான் பியூசி படிக்கும் போது எங்களுடைய வீட்டுக்கு நான் தான் வீட்டு ஒயரிங் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து லால்குடி. லால்குடியில் புதுசாக சர்ச்சு கட்டினாங்க, ஃப்ரீயாக நான் வந்து ஒயரிங் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு நண்பர்களை கூட்டிக் கொண்டு ஹவுஸ் சர்ச்சுக்கெல்லாம் ஒயரிங் பண்ணிட்டு. இது வந்து அறிவு, நான் கற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன், அந்த அறிவை நான் பயன்படுத்துகிறேன். சரி, இதுக்கு ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? ஞானம் வந்து கடவுள்கிட்டருந்து மட்டும்தான் வரும், அதை இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, நான் இங்கிலாந்துல ஐயரா இருக்கும் போது லண்டன்ல இருக்க ஒரு பெரிய சர்ச்சுக்கு என்ன பிரசங்கத்தை கூப்பிட்டாங்க. ஏன்னா அந்த வாரம் மிஷன் சண்டே கொண்டாடினாங்க, நற்செய்தி ஞாயிறு. நற்செய்தி ஞாயிறு கொண்டாடுவதற்கு ஒரு வேற தேசத்திலிருந்து வந்த ஒரு ஐயரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே என்னை புக் பண்ணாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஆடியோ விஷுவல் இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க போன மாதம் தான் நாங்கள் புது பிராண்ட் நியூ ஆடியோ விஷுவல் போட்டிருக்கோம், பெரிய ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தின நாள் நைட்டு போயிட்டேன், படுத்திருந்தேன். காலையில் அங்கே 10 மணிக்கு தான் ஆராதனை, குளிர் அதிகமாக இருக்கும். காலையில் 10 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன். நான் கையில் என்னுடைய லேப்டாப்பும், அந்த லேப்டாப்பில் நான் காட்ட போகிற அருளுரையினுடைய அம்சங்கள் அடங்கிய ப்ரோக்ராம் வச்சுருந்தேன், பவர் பாயிண்ட்ஸ். எதுக்கு இருக்குன்ட்டுன்னு ஒரு பென்ட்ரைவ் வச்சுருந்தேன். நான் போடனே இந்த லேப்டாப்பையும் பென்ட்ரைவையும் அங்கே உள்ள ஆடியோ விஷுவல் இயக்குகிற நண்பரிடத்துல கொடுத்தேன். அவர் வாங்கினாரு, போனாரு, என்னமோ பண்ணாரு, என்னமோ பண்ணாரு, அப்புறம் இங்கே ஓடினாரு, அங்கே ஓடினாரு, அப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணாரு, அப்புறம் ஒருத்தர் ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு வந்தார். அப்புறம் திரும்ப என்னென்னமோ ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு ஆராதனை, 9:35, 9:40 ஆயிடுச்சு. ஐயர் வந்துட்டார், எல்லாரும் பரபரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புது ஆடியோ விஷுவல் சிஸ்டம் போட்டதில் அவங்க கொடுத்த கேபிள் அண்ட் பின் பாயிண்ட்டுக்கும் இவங்க வச்சிருந்த கம்ப்யூட்டரையே கனெக்ட் பண்ண முடியும்.
சரி, அவங்க கம்ப்யூட்டரை தான் கனெக்ட் பண்ண முடியல, நான் கூட்டு போன லேப்டாப்பை கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சான்னா அதையும் கனெக்ட் பண்ண முடியல. அப்புறம் அவங்க செக்ரட்டரிக்கும் ஃபோன் பண்ணாங்க, அவர் வீட்டில் இருந்து ஒரு லேப்டாப் கொண்டு வந்தார், அதையும் கனெக்ட் பண்ண முடியல. நான் சரி, லண்டன்காரவங்க பெரிய ஆளுங்க, அவங்க செய்யும்போது நம்ம போய் இதுலையே மூக்க நுழைப்பாளர்கிட்ட அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவங்க ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க. அப்புறம் என்னால் பொறுக்க முடியாமல் மெதுவாக போய் என்னங்க ப்ராப்ளம்னு கேட்டேன். இல்லை, இந்த சிஸ்டத்துக்கெல்லாம் போகிற இந்த கேபிளை வந்து கம்ப்யூட்டரில் சொருக முடியல, இதை வந்து மாட்டினவன் வேற ஒரு பின்னை மாட்டிட்டு போயிட்டான், அந்த பின்னு வந்து இதுக்குள்ளே சொருக முடியல. நான் போனேன், இந்த பின்னை பார்த்தேன். பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த பின்னை உடைச்சிட்டா பரவாயில்லையான்னு. அவங்க பரவாயில்லைங்க, எப்படியாவது வேலை செஞ்சால் போதும், ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த அருளுரைக்கு பயன்படுத்துகிற இந்த பவர் பாயிண்ட்டு ஒர்க் பண்ணால் போதும்னாங்க. நான் அந்த பின்ன பல்லில் வச்சு இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் உடச்சி விட்டுட்டு சொருகினேன், சொருகிடுச்சு. ஏன்னா அதில் அந்த பின்னுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு காடி கொடுத்துருக்காங்க, அந்த காடி வந்து உள்ளே போகும். அங்கே இருந்தவங்கெல்லாம் என்னை இப்படியே மேலங்கெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு ஆள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஐ ஹவ் ஹேர்ட் அபவுட் இந்தியன் இன்ஜெனுயிட்டி, நவ் ஐ ஹவ் சீன் இட். இந்தியர்கள் சிறந்த சிந்தனையாளர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கு நான் அதை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஏப்பா இது யார் எனக்கு கற்றுக் கொடுக்கல, இந்த இடத்துல வந்து நின்று இந்த பிரச்சனையை பார்த்தோட இந்த ஞானம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எந்த ஆசிரியரும் சொல்லி கொடுக்கல. அந்த நேரத்தில் வழிபாட்டுக்கு உதவி செய்வதற்காக கடவுள் தூய ஆவியார் கொடுத்த ஞானம் தான் அது. என்னுடைய பங்கு அதில் ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு ஆலோசனை எப்படி எனக்கு வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தருணங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். தெரியாத ஒரு விஷயத்தை, புரியாத ஒரு விஷயத்தை கடவுள் உங்களுக்கு ஞானத்தின் மூலமாக வெளிப்படுத்திய தருணங்களை கொஞ்சம் உட்காந்து யோசித்து பாருங்க. நான் இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், திஸ் இஸ் காட் கிவன் விஸ்டம், கடவுள் அந்த நேரத்தில் எனக்கு கொடுத்த ஞானம். இது எந்த பள்ளிக்கூடத்திலையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்பேற்பட்ட ஐஐடியில படிச்சீங்கனாலும் இது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. திஸ் இஸ் த விஸ்டம் கிவன் டு அஸ் அட் த டைம் ஆஃப் பீயிங் பை காட் ஹிம்ஸ். அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நான் உதாரணம் சொல்லிக்கிட்டே போவேன். அடுத்த பாயிண்ட்டு உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங். நான் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இல்லையா? சில பேர் சில விஷயங்களை குறித்து பேசுவாங்க, பேசி முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஐயா என்ன பேசினா இருப்பேன். சமீபத்தில் 12th ரிசல்ட் வந்த உடனே ஒரு பையன் வந்து மேலே என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டார். அப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் அந்த பையனுக்கு சொன்ன ஆலோசனை, மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணுங்க, எதிர்காலத்தில் அதுக்கு தான் வேல்யூ. இன்ஜினியரிங் நிறையா படிச்சுட்டாங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து இட் இஸ் ஓவர்லோடு, அதனால் மேத்தமேட்டிக்ஸ் படிங்க. மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு இப்போதான் எல்லா காலேஜ்லேயும் மார்னிங் செஷனில் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. மத்தியானம் பூரா ஃப்ரீயாக இருக்கிறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க, டேட்டா சயின்ஸ் படிங்க, சாட் ஜிபிடி படிங்க என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. அப்போ அந்த மாணவர் பிளஸ் டூ பிடிச்ச மாணவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு படாத மண்டையில் அடித்த மாதிரி. ஒழுங்காக கணக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார் எங்கெங்க இருக்காங்க? நானும் 12th வரைக்கும் கணக்கு படிச்சுட்டேன், எனக்கு புரியுற மாதிரி ஒரு ஆள் கூட சொல்லி கொடுக்கல. 95 கணக்கில் வாங்கியிருக்கேன், இது பூரா மனப்பாடம் பண்ணி. அந்த பல நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மாணவர்கள், பொட்ட நெற்று அப்படின்னா என்னன்னா, கண்மூடித்தனமாக படித்து மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்து தாங்க நான் மார்க் வாங்கினேன். எந்த கணக்கு எனக்கு புரியலங்க, புரியுற மாதிரி கணக்கே சொல்லி கொடுக்காதப்ப நான் அந்த ஃபீல்டில் போய் எப்படி ஜொலிக்க முடியும்? காரணம் என்ன என்றால், வேதம் நமக்கு கற்று தருகிறது, உணர்கிற உணர்வை
இன்னொருவருக்கு ஒரு காரியத்தை விளக்கமாக உணர்ந்து கொள்ளும்படியாக சொல்லி கொடுக்கிற ஞானத்தை கொடுப்பது கர்த்தரும் கர்த்தருடைய ஆவியும். உலக அறிவை வைத்து கொண்டு அநேக டிகிரிஸ் வச்சிருக்க ஓட்டுறதுனால ஒரு நல்ல டீச்சர் ஆயிட முடியாது. அதுக்கப்புறம் பலம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஒவ்வொன்றையும் நான் விளக்கி சொன்னால் ஏற்கனவே 5 நிமிஷம் எக்ஸைட் ஆயிட்டேன். எனவே நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியின் திருநாள். இன்னும் தூய ஆவியருடைய வல்லமையை குறித்து, வரங்களை குறித்து அதிகமாக சிந்திப்போம். ஆனால் இந்த வாரம் முழுவதும் நம்முடைய வேலை என்னங்க? We have to wait for the gift of the Spirit. பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிற நாட்கள். நான் சொன்ன இந்த ஏசாயா 11:2 வீட்டில் போய் வாழ்த்து பார்த்து, அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி செயலாற்றினார், உங்களுக்கு ஞானம் கடவுள் கொடுத்தார் என்ற நேரம் எது, உணர்வு கொடுத்தார் என்ற நேரம் எது, இன்னொருவருக்கு நீங்கள் சொல்ல ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தார் என்கிற நேரம் எது என்று யோசித்து பாருங்கள். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருளுரை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் நாங்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வல்லமைக்காக, கர்த்தருடைய ஆவியருக்காக நாங்கள் காத்திருக்கிற வாரம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை உம்முடைய சாயலிலே உருவாக்கி உம்முடைய ஜீவ சுவாசத்தை தந்து ஞானத்தை, உணர்வை, வல்லமையை, அறிந்து கொள்ளும் அறிவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் இவற்றோடு வாழ உமக்காக காத்திருக்க எங்களுக்கு உதவி மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதிருப்பதற்கிறார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிறுவிழாவை உண்டு மறுதித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மறுத்தோலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மறுத்தோரையும் நாய்ந்திருக்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தசபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், பரத்துக்கு ஏறின திருநாளுக்கு பிறகு வருகிற ஞாயிற்றிலே தூய ஆவியருக்காக காத்திருக்கிற திருச்சபை மக்களாக, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தூய ஆவியின் வல்லமையையும் மரங்களையும் அனுகிரகத்தையும் கனிகளையும் குறித்து நாங்கள் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலே எங்களை ஆண்டவருடைய ஆவிக்காக காத்திருக்கிற மக்களாக நாங்கள் உணர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய முதிர் வயது உள்ள பெரியவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உள்ள பலவீனங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து நீர் அவர்களை காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாலிபர்களுக்காக, இளம் தம்பதியருக்காக ஜெபிக்கிறோம். நீரை ஆட்சி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதி உங்களுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழிநடத்து. எங்களுடைய படிக்கிற பிள்ளைகளுக்காக சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஹையர் செகண்டரி மற்றும் 10வது படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வகுப்புகளிலே சென்று சேரப்போகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதியும். எங்களுடைய திருமண்டலத்துக்காக, திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமண்டலத்தையும் தெரிந்திய திருச்சபையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய மார்க் ஆலய குடும்பங்களையும் நாங்கள் செய்கிற ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதியும். எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை திருப்தியாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும்
நம் அனைவரோடு இன்று பெற்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.